Hey guys, welcome to movie review of Viduthalai movie. So, if movie review, you can extra chair board. Actually, our office is deep. So, we will review this review. So, he is Mr. Hello guys, so Summa channel Hello Dinesh. Yeah, I don't know. Hello. So, we will review the மக்கள் கிட்ட சொல்லப் போறோம் actually நம்ம இப்ப ரிலீஸ் பண்ற டைம்ல எல்லாரும் படம் பார்த்திருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு கடமைக்கு நம்ம ஒரு ரிவ்யூ போடுறோம் இல்ல படம் பார்த்திருந்தாலும் வந்துட்டு அவங்க மனசுல ஒன்னு இருக்கும் நம்ம மனசுல ஒன்னு இருக்கும் சோ பேசறத வச்சு அடடா பரவாயில்லை ஆமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரும் இல்லீங்களா அதுக்காக தான் இந்த ரிவ்யூ வீடியோ என்னமா கேள சத்தா ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிட்டே இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன்கள் இருந்தா ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுன்னு சொல்லிர முடியாது. ஓபனிங்ல இருந்தே அத கொண்டு போய்ட்டாங்க அப்படினு தான் சொல்லணும். ஓபனிங் சீனே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். கரெக்ட். லைக் ஒரு 10 minutesக்கு ஒரு கண்டினியூஸ் ஷாட் மாசா இருந்துச்சு. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஷாட். ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கறது அப்படியே பச்சையா சூப்பரா காமிச்சாங்க. லைக் எப்படி நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. லைக் ஒருத்தன் கை இல்ல கால் உடைஞ்சிருச்சு. அது மாதிரி செமையாக இருந்துச்சு. ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் வெளியே வருவான். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நெருடலாக இருந்துச்சு. இல்லை இது அதாவது ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இப்படி தான் மூவ் ஆகக்கூடாது, லைக் ஒரு காமெடி ஃபிலிமோ ஒரு அந்த மாதிரி இல்லாமல் லைக் இது இப்படி தான் போகுது அப்படின்ற படத்தோட மூட் ஓப்பனிங்லேயே வந்துட்டு அந்த மூட் செட் பண்ணிட்டாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அதில் பெட்டி ஒன்று இருக்கும், அதில் ரம்பத்தோட ஒருத்தன் இறங்கி அறுக்கிறத காட்ட மாட்டாங்க. சவுண்டெல்லாம் புரியும், சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த வெறும் ஆடியோ வச்சே வந்துட்டு உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு டைரக்டர் புரிய வச்சிட்டாரு. ஸோ அங்கே நிற்கிறார் அவர். ப்ளஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சு போகிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குங்கிற முதல்ல காமிச்சிடுறாரு. ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க. இந்த படத்தை வந்து நான் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு போய் வீட்டில் போய் தூங்கினேன். எனக்கு தூக்கமே வரல. கண்ணை முன்னா அங்கே பண்ணுற கொடுமைகள் அட்ராசிட்டிஸ் தான் கண்ணு முன்னாடி வருது. தூங்கவே முடியலனால இல்லை. நீங்கள் நைட் ஷோ பார்த்தீங்க, நான் வந்துட்டு மார்னிங் ஷோ தான் பார்த்தேன். மார்னிங் ஷோ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் வரைக்கும் அந்த இம்பாக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தூங்கும் போது அந்த இம்பாக்ட் இருந்துச்சு, விடிஞ்சதுக்கப்புறமா அந்த இம்பாக்ட் இருந்துச்சு. ஒரு நல்ல படம்னா அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்துன்ற ஃபீல் வந்துருச்சு. அங்கேயே படம் வந்து வெற்றி தான். சூரியோட ஆக்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த சூரிய எப்படி பார்த்துருக்கோம்? மாப்பிள்ள ஜத்து டானிக் சாப்பிடு, அப்போதான் புஜிட்டியாக இருப்பேன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது எதுவுமே இல்லாமல் ஒரு காமெடி ஆக்டர்ன்றதே மறந்துட்டோம் சொல்லப்போனால். படம் முடியும் போது அவர் வந்துட்டு ஒரு காமெடி ஆக்டரில் அவரும் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு ஆக்டர் தான் அப்படிங்கிறது. சூரிக்குள்ளார இருக்கிற அந்த இன்னசென்ஸை வந்துட்டு அப்படியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்னசென்ஸ்னால தான் மேபி வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காரு. தெரியல, அந்த கேரக்டருக்கு தேவையான விஷயம் சூரிக்கிட்ட இருந்திருக்கு. அண்ட் இன்னொருத்தங்க வந்து ஹீரோயின் சொல்லணும். அவன் ஒரு கிராமத்து பெண் வந்து கிராமத்து பொண்ணுங்களே அழகான பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரில, பட் அங்கே கொஞ்சம் நல்ல பொண்ணுன்னே வந்துட்டு அவங்க ஏதோ வந்துட்டு ஒரு இன்டீரியர்லேருந்து வந்திருக்காங்க, இல்லை ஒரு மதுரை வில்லேஜ் பொண்ணு அப்படின்னு தூத்துக்குடி சைடு அங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு நம்மளாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஜேபி பிரகாஷோட சிஸ்டர். அப்படியா? எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. அவங்களும் அந்த கேரக்டராக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சூரிய மட்டும் சொல்ல முடியாது, ஹீரோயினும் வந்துட்டு அந்த கேரக்டராக மாறிட்டாங்க. எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஜீவி தங்கச்சி இருக்கட்டும். ஜீவிக்கு தங்கச்சி இருக்கிறதே எனக்கு தெரியாது. அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்டு நடிக்கவும் தெரிஞ்சிருக்கு. சரி விடுங்க, புது இன்ஃபர்மேஷன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், தெரிஞ்சு நானும் பண்ணுறேன். ஸோ அவங்களோட எமோஷனல் சீன்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் படத்தில். அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து மிஸ்டர் சேத்தன். அவர் சொல்லாமல் இருக்கவே முடியாது. சேத்தர் மட்டும் என் கையில் கிடைச்சாருன்னா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு கழுத்தை திருவி கொண்டு கோழி கொள்கிற மாதிரி வன்முறை ஆகாதுங்க. இல்லை, அதாவது இதெல்லாம் வந்து அவரோட நடிப்புக்கான அவார்ட். ஏன்னா அவர் எடுத்த கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலு. நமக்கு அவ்வளோ கோவம் வருது அவர் பார்த்தா. நீங்கள் வந்துட்டு கோவம் போகிறீங்க. சரி, நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். என் முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுச்சு கெட்ட வாரத்தில் திட்டுறான். தேட்டர்லேயே இல்லைடா அவரை திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சரி அவர் பண்ணுற அந்த வெள்ளனிசம் கிடைச்ச ஒரு பரிசு வச்சுக்கலாம். ஆமாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் அவரும் ஒரு ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். யார் சொன்னீங்க? ஜிவிஎம். திரும்ப சொல்லுங்கள். ஜிவிஎம். ஜிவிஎம் பற்றி சொல்லணும்னா ஆனால் அது அவர் கொடுக்குற கேரக்டர் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அதனால தான் எல்லோரும் ஓம் ஜிவிஐ நமகன்னு போட்டு எழுதுறாய். இல்லை அவர் கெத்தான போலீஸாக இருந்தாருங்களா இல்லைங்களா? அதுதானே நம்ம பார்க்கணும். கரெக்ட். சரி, எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற கேரக்டர்ஸ்லாம் நம்ம பேசிட்டோம். கண்ணுக்கே தெரியாத ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கு. யாரும் கண்டுபிடிக்கும்? கண்ணுக்கே தெரியாத கேரக்டரா? ஸ்க்ரீனில் வரல, ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவரோடது இருக்கும். கேரக்டரை பற்றி சொல்கிறீங்களா? இல்லைங்க, இன்னொருத்தர் ஸ்க்ரீன் சீன் எலிவேட் பண்ணுறதே அவர் தான். கேமராமேன் பற்றி சொல்கிறீங்களா? அவங்களுக்கும் ரோல் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது வந்து மிஸ்டர் இளையராஜா அவர்கள். அவர் வந்து மியூசிக்கில் பிரித்து எடுத்திருக்காரு. ஒரு எல்லா இடத்துலையுமே சில இடத்துல மியூசிக்காக போட மாட்டிருக்காரு. அதே வந்து சீனை எலிவேட் பண்ணுது. அதனால் அந்த மேஜிக்லாம் மிஸ் இளையராஜா அவர்களால் தான் பண்ண முடியும். சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு போட்ட பாட்டு வந்து அப்படியே வின்டேஜ் சாங் ஒன்று வந்துட்டு போச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்சு 2 பேர் காட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்கள்ல, அப்போது அதில் ஒன்றுமே இல்லை, 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டு அப்படியே ரைஸ் பண்ணுது. அதே டைமில் அந்த எல்லோ கலரில் லைட் எரியிறது மட்டும் அவங்க 2 பேரையும் இன்னும் அழகாக காட்டுது. லவ் ரொமான்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஓன் துணைக்கு நான் தான், ஏன் துணைக்கு நீதான், என்றும் இது மாறாதே. ஸோ அப்படி வந்துட்டு ராஜா அகைன் பிரிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ராஜா ராஜா அவர் ப்ரூவ் பண்ணலாம் தேவையில்லை, இருந்தாலும் நம்மளை அந்த பழைய இளையராஜா பாட்டு மாதிரி அது அப்படியே அந்த ஃபீல் ஆச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்குறதுக்கும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் ரணகலமாக படத்தில் போயிட்டு இருந்தாலும் அந்த போர்ஷன் வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இல்லை, ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே அவரோட பிஜிஎம் வந்துட்டு அது அது ஒரு மாதிரி தனியாக ஃப்ளோ ஆகுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே அடடா அப்படின்ற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பிஜிஎம். கரெக்ட். அடுத்தது வந்து நம்ம வாத்தியாரை பற்றி பார்க்க போகிறோம். வாத்தியார்னா எம்ஜிஆருங்களா? அந்த வாத்தியாருங்களா? இது புது வாத்தியார். இனிமேல் இவர் தான் வாத்தியாராக இருக்கார். இந்த கேரக்டருக்கு அப்புறம் சரியான கேரக்டர். படத்துலேயே வந்து ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி 20 மினிட்ஸில் கிளைமேக்ஸே வந்துடுது. அந்த 20 மினிட்ஸில் பிரித்து எடுத்துடுறாரு. அவரை காட்டு சும்மா வேட்டி கட்டி நடந்து போகிறாருங்க. அது அவ்வளோ மாசாக இருக்குது அந்த ஆளை பார்த்தா. இல்லை, விக்ரம் அதால் வடையை பிடிச்சிட்டு நடந்து போவார் இல்லைங்களா? அதை நம்ம விழுந்து பார்க்கலைங்களா? அதால் சும்மா நடந்து போனால் மாசாக இருக்குது. நடிப்பு பேய் பிசாசு. ஏன் இப்படி நடித்து தொலைகிறேன்? திட்டுறீங்க, ஏன் திட்டுறீங்க? அன்போடு திட்டுறதுங்க. இப்படிலாம் நடித்த மற்றவங்கள எல்லா ரோலுக்கும் இவரே கூப்பிட்டா. விஜய் சேதுபதி பிரசன்ஸ் தான். 20 மினிட்ஸாக இருந்தாலும் படம் ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. நான் என்ன வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அம்மனமாக்கி முன்னாடி உட்காந்து நீ கூட சரிசரமாக பேசுகிறேன்னா நீ வந்து உன்னோட லெவல் என்ன நீ பார்த்துக்க அப்படின்னு செம்ம மாதம் இருக்கும். அந்த சீனுக்காகவே அந்த டைலாக்காகவே அந்த படத்து செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். விஜய் சேதுபதி என்ன மாதம்லாம் காட்ட போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சூரியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை போகுது. செகண்ட் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங் தான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான ஹிண்ட் தான் வந்துட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிளிப்பிங் வீடியோ மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ஞாபகம் வர டைலாக் ஒன்று தான், தமிழ் டைலாக், இங்கே ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்டால் அது செகண்ட் பார்ட்டில் தான் டிசைட் பண்ணுவோம். விஜய் சேதுபதி ஐ எம் ஹீரோ அண்ட் ஐ எம் வில்லன் அப்படின்ற ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம், செகண்ட் பார்ட்டில் தெரியும். அண்ட் இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ஸே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வாத்தியை வந்து இப்போ ஒரு போலீஸ்காரன் வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவில் வாத்தியை பற்றி சொல்லும்போது ஒரு கொலை நடந்திருக்கும். அப்போ பார்க்குறப்ப போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விஜய் சேதுபதி வந்து இவ்வளோ ஆக்ரோஷமான ஆளாக இருக்கானே, இவ்வளோ கெட்டவனாக நடிச்சிருக்கிறானே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதே சீனு இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப இவன் சரி இவன் பண்ணா தான்டா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸே காமிச்சிருக்காங்க. அதுவே படத்தில் ஒரு நல்லா இருந்துச்சு. இல்லை, அதான் அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க, இவங்க சைடு இருக்கிற நியாயத்தை இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துட்டு அந்த பப்ளிக் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அவனுங்க இவங்க அதுதான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு மேஜர் பார்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நடந்தா இதனால் யாருக்கு என்ன? அதாவது தேர் இஸ் நோ பிளாக், தேர் இஸ் நோ ஒயிட், ஆல்வேஸ் கிரே தான். அதுதான் உண்மை இந்த படத்தில் சொல்கிறது. சரி, ஆனால் ஓவரால் படத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான வில்லன்னா ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்டெரக்டாக சொல்லியிருக்காரான்னு தெரில, ஆனால் சொல்லியிருக்காரு. ஓகே, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். கவர்மெண்ட்டை பற்றிலாம் நம்ம தப்பாக பேசக்கூடாது. எங்கே போய் அப்போ அந்த வார்த்தையை சொன்னேன் நான் ஜென்ரிக்காக சொன்னேன். இப்போ நான் கவர்மெண்ட் பற்றி எதுவும் தப்பாக பேசலையே. கவர்மெண்ட்டை பற்றி யாரோ பேசியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏங்க அந்த இதுவே இழுக்கலைங்க, அந்த இதை பற்றி அடுத்துங்க அடுத்துங்க, நமக்கு எதுக்கு ஊர்வம். ஸோ லைக் எனக்கு அந்த படத்தில் தான் பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்து போணுச்சு. பட் ஆனால் படத்தோட இன்ட்ரடக்ஷனில் வெற்றிமாறன் தெளிவாக சொல்லிட்டாரு, இது வந்துட்டு கற்பனையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சப்போஸ் உங்களுக்கு யாரோட சாயல்னாலும் தோணுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டாரு. நானும் என் மனசு தெரியுது அப்படியே வந்துட்டு யாரை பற்றி பேசுகிறேன். படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதே சிவப்பு கற்பனை கதை தானே, கற்பனை கதை தாங்க ஐயா. சாருங்க முதல் வீடியோ எனக்கு பயப்படாது ஒன்றாங்க. சரி, ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நான் கொடுத்த காசுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்காகவே இந்த வரத்துக்கு வந்து நான் 5/5 ரேட்டிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு படத்தை வந்துட்டு இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்துட்டு எடுக்க முடியுமா, நம்ம கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்றது எனக்குமே ஷாக்கிங் தான். பட் ஆனால் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி இல்லை. ஸோ அண்ணன் எவ்வளியோ இல்லை, ரேட்டிங் கொடுக்குற பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம 200 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்குறோமா, அந்த படத்துக்கு வந்து 100 ரூபாய்க்கு வருதுன்னா அது 2.5 கொடுங்க, அது 150 ரூபாய்க்கு வருதுன்னா ஒரு 3.5 அந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் கொடுத்த காசுக்கு முழுசாக வருதுன்னா 5 ஸ்டார் கொடுங்க. சில பேர் கொடுப்பானுங்க அப்படி 4.9 5க்கு 4.9 தான் அவன் 1008 படம் சூப்பர் ஹிட் கொடுத்த மாதிரி. ஏன் 5க்கு 5 கொடுத்துட்டு தான் போகிறது, நல்ல படத்தை இன்னும் நிறைய எடுத்துகிட்டு போவாங்களே. விடுங்க மற்ற ரிவியூவரை பற்றி நமக்கு எதுக்கு, நான் சொல்கிறேன் பொதுவாக. நான் சரி அப்படி பார்த்தா நான் 200 ரூபா கொடுத்தேன். பட் ஆனால் எனக்கு 250 ரூபாய்க்கு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அப்போ நான் என்ன மார்க்கெட் 5 ஸ்டார் 5. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சந்தோஷ் எப்படி ரிவ்யூ பண்ணாரு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் அடுத்தடுத்த வீடியோவில் வச்சுக்கலாமா, இல்லை கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக பண்ணலாமா, இல்லை நான் என்னை விட்டுட்டு இவரை மட்டும் வச்சு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஓடுங்க. ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது உங்களுக்கு குறைகள் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா இருக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அண்டில் தென் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்ராஜ் மற்றும் எஸ்கே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் சேனலுக்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்குமாமோ.